தூத்துக்குடியில் உள்ள வேதாந்தா குழுமத்தைச் சேர்ந்த ஸ்டெர்லைட் நிறுவன செப்பு ஆலையில் 4 மாதங்களுக்கு ஆக்சிஜனை உற்பத்தி செய்வதற்கு அனுமதி வழங்குவது என தமிழக அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என சத்திய கடதாசியை சமர்ப்பிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இடம்பெற்றது. திராவிட முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டன. 4 மாதங்களுக்கு ஆக்சிஜனை மட்டும் உற்பத்தி செய்யும் அலகை இயக்க அனுமதிக்கலாம் என்றும், அங்கு உற்பத்தி செய்யப்படும் ஆக்சிஜன் தமிழகத்தின் தேவைக்கு முதலில் பயன்படுத்தப்பட்டு எஞ்சியதே ஏனைய மாநிலங்களுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.